ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச சோயா வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த சோயாவை வந்து நம்ம நிறைய யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வளரும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். சோயா வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்ப்போம். எல்லாமே சிம்பிள் தான், வீட்டில் இருக்கக்கூடியது தான். தயிர் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பச்சை மிளகாய் மாத்திரம் கட் பண்ணி போடணும். கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்குது. இதில் பச்சை மிளகாயும் போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது சோயா சங்க்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள், வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் கட் பண்ணிட்டேன், பட்டாணியும் உரித்து வச்சுருக்கு, தக்காளியும் கேரட்டும் மாத்திரம் நறுக்கணும். அரிசியும் ஊற வச்சுட்டேன், பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் தான், அதுவும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த குட்டி கொசு தான் அப்படியே நிறையா இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த கொசு இருக்கா? அது போகிறதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுவீங்களான்னு கூட சொல்லுங்கள். இதையும் வந்து பட்டாணி பீன்ஸ் அந்த சைஸ்லே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி டக்குன்னு இந்த பிரியாணியை செஞ்சிடலாம். இப்போ தாளிச்சு விட்டோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். சில சமயம் வந்து புதினாலாம் அரைச்சிக்கோ பண்ணுவேன், சில சமயம் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணணுன்னா புதினாவை அரைக்காமல் அப்படியே டைரெக்டாக போட்டும் பண்ணலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதோட 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஃபுல்லும் வேணும்னாலும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். நான் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட போகிறதில்ல, நான் எங்கள் அன்னம்ஸ் பிரியாணி மசாலா தான் போட போகிறேன். அதனால வெறும் பட்டை பிரியாணி எல்லாம் மாத்திரம் தாளிச்சிக்கலாம். அந்த பிரியாணி மசாலாவில் எல்லாமே இருக்கிறதுனால இது மட்டும் போதும். வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மற்ற காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸு, தக்காளி எல்லாத்தையுமே போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயத்தோடு போட்டோம்னா அது அப்படி கீழே எல்லாம் பிடிச்சிக்குது. அதனால தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் போட்டுச்சே போட்டோம்னா நல்லா வதங்கி அந்த பச்சை வாசம் போயிடும். இப்போ பச்சை பட்டாணி, 1 கைப்பிடி புதினா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நான் இப்போல்லாம் வந்து இந்த இண்டஸ் வேலி குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குக்கர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் அன்னம்ஸ் ரெசிபீஸ் அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 12% அடிஷ்னலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ இந்த சோயா சங்க்ஸையும் போட்டுக்கலாம். நான் நல்லா புளிஞ்சு தான் வச்சுருக்கேன், அதனால் தண்ணி இல்லை. தண்ணி இருந்ததுன்னா புளிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வருது. இதுலேயே 2 சைஸ், சின்ன சைஸ்லேயும் வருது, பெரிய சைஸ்லேயும் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். காரத்துக்கு வந்து நான் மிளகாய் அப்படி தான் போட போகிறேன். 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 1 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் அப்படி போட்டிருக்கேன்.
இது வந்து எங்கள் அன்னம்ஸ் பிரியாணி மசாலா, நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுறேன், ஏன்னா நான் எதுவுமே போட்டு தாளிக்கலை, வெறும் பிரியாணியில் தான் போட்டிருக்கேன். இதில் எல்லா ஸ்பைசஸும் இருக்குது, அதனால் இது ஒன்று போட்டாலே போதும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. ஸ்பூன் கட்டியாக தயிர் போட்டுக்கலாம், தயிர் போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணியவே அப்படியே ஊற்றிடுறேன். இது ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதி வந்ததும் குக்கரை மூடலாம். கொதி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா அப்படியே உதிரியா இருக்கு அரிசி. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். இந்த சிம்பிளான ஈஸியான சத்தான சோயா வெஜிடபிள் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபிஸை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.